தயார் பண்ணிக்க. விதத்துக்கு ஒன்று, கலருக்கு ஒன்று, ரகத்துக்கு ஒன்று. உயிர் இருக்கிற பாம்புக்கு, உயிர் இல்லாத பாம்புக்கு இன்னொரு வித்தியாசம் தெரியுதுன்னு கண்டுபிடிங்க. இது கவுறு பாம்பு, உடம்புல உயிர் இல்லை. உயிர் இருக்கிற நல்ல பாம்பு, அதை அந்த டப்பியில வச்சிருக்கிறேன். அதை எடுத்து வெளியே விடுறேன். அதோட கலருக்கு, இதோட கலருக்கு இன்னொரு வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்க. தயார் செஞ்சுக்க. வேகப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. மெல்ல மெல்லமா, மெல்ல மெல்லமா, மெல்ல மெல்லமா, மெல்ல மெல்லமா. எல்லார கண்ணுக்குமே ஒரு நாக சர்பம் நல்ல பாம்பா மாறி காட்டு. மரத்துல பாம்பு, கொடியில பாம்பு, தண்ணியில பாம்பு. மண்ணு மேலையும் பாருங்க பாம்பு, மண்ணு உள்ளேயும் பாருங்க பாம்பு இருக்குது. படம் எடுத்தா நல்ல பாம்பு, படம் எடுக்கலாம் பாருங்க பலவிதமான பாம்பு. வேகத்துல சிறந்த பாரு பாம்பு, வேகத்துல சிறந்த பாம்பு பாத்தீங்கன்னா சார பாம்பு ஜாதி. படத்துல சிறந்ததை பாத்தீங்கன்னா நல்ல பாம்பு ஜாதி. இப்ப பாருங்க, கோயில் புத்தல புடிச்ச நல்ல பாம்பு அந்த பாக்ஸ்ல மூடி வச்சிருக்கிறேன். இவளை பெரிய பாம்பு இல்லை, ஒரு கை மூலம் பாம்புறேன். அந்த பாக்ஸ்ல இருக்குது, அந்த பாக்ஸ்ல இருக்கிற பாம்பை வெளியே கூப்பிட்டு அதோ நின்று இருக்குது பாத்தீங்களா பொம்மை. அது மேல மஞ்சத்தூள் பாருங்க எடுத்து தெளிச்சிருக்கிறேன். குங்குமத்தை எடுத்து தெளிக்கிறேன். அதை வாயை திறந்து மூடணும். சாமி வந்து வந்த மாதிரி அந்த பொம்மை ஆடணும். அதோ இருக்குது பாத்தீங்களா நரி மண்டை, நடக்க முடியாத நரியோட மண்டை. அந்த நரி மண்டை ஒரு உயிர் இருக்கிற மிருகமா அந்த இடத்துல மாறணும். மூணே மூணு நிமிஷம் தான், அதுக்கப்புறம் எல்லாம் காட்ட முடியாது. இதை ஒன்னு ஒன்னா ஒண்ணு ஒண்ணா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. முன்னாடி இந்த பொம்மை வாய் திறந்து பேசாத முன்னாடி, சாமி வந்தவங்க மாதிரி ஆடாத முன்னாடி, மூணு வேலை இருக்குது. மூணு வேலை ஒரு ஒரு வேலையா ஒரு ஒரு வேலையா செஞ்சு காட்டுற பாருங்களேன். சிரிக்கிற வேலை, சிரிக்கிற வேலை செய்யணும். அளவுற வேலை பாருங்க செய்யக்கூடாது. இது பாருங்க துணியில செஞ்ச சாதாரணமான பொம்மை. பேச பாருங்க வாய் இல்லை, நடக்க பாருங்க கை கால் இல்லை. அதோ அந்த இடத்துல எடுத்து வச்சு மஞ்சத்தூள் மேல தெளிச்சிருக்கிறேன். குங்குமத்தை எடுத்து ஊத்துறேன். அது வாய் எப்படி திறந்து திறந்து மூடுது. இந்த சாமி வந்தவங்க மாதிரி அந்த பொம்மை எப்படி ஆட போகுது அதுதான் பாருங்க. நீங்க எல்லாரும் இந்த இடத்துல பாக்கணும். என்னப்பா வாய் திறக்குன்னு, ஒரு முறை தான் திறந்துக்குமா? நான் பார்க்கவே இல்லை, மறுபடியும் காட்டுப்பேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒரு முறை தான் பாருங்க காட்டுவேன். இதோ பாருங்க அந்த டப்பி ஏண்ட வைக்கிறேன். இன்னும் எடுத்து அது மேல போடுறேன். அது முகம் எப்படி மாறுது, அதுவா மாறுதா இல்ல நாங்கள மாற வச்சு காட்டுறேன், எல்லாரும் பார்க்கணும். இதோ பாருங்க ஃபர்ஸ்ட் வேலை தயார் பண்ணிக்க. தயார் பண்ணி மெல்லமா மெல்லமா, நான் சொல்லும் போது சாமி வந்தவங்க, பேய் வந்தவங்க, பிசாசி வந்தவங்க எப்படி ஆடுறாங்க அதே மாதிரி கொஞ்சம் நாடி காட்டு. இதோ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா தயார் பண்ணணும். ஒரே மொத்தமா பாருங்க எடுத்து விட்டா நல்லா பாருங்க இருக்காது. அது மேல பாருங்க போட்டுட்டேன். இந்த உடக்க எடுத்து அதை தலைக்கு நேரம் வச்சு ஆட்டுறேன். அந்த பொம்மை எந்திரிச்சு எப்படி என்கிட்ட நறந்து வருது, அந்த நரி மண்டி எப்படி உயிர் இருக்கிற மிருகமா இந்த இடத்துல மாறுது அதுதான் பாருங்க எல்லாரும் கண்டுபிடிக்கணும். ஒரு முறை தான் தெரியும், மறுமுறை தெரியாது. கொஞ்சம் கிட்ட வந்து பாருங்க. அந்த அம்மன் சத்தியமா ஒன்னும் ஆகாது. பிச்சை கேட்க தான் நானும் கத்துறேன், புரிஞ்சுக்கோங்க. காரு பஸ்ஸுக்கு டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து பாருங்க. இப்போ பாருங்க மேஜிக் விளையாட்டு, தமாஸ் விளையாட்டு, மோடி விளையாட்டு. முகத்தை மாத்து. நான் அங்க போய் உட்கார்றேன். என்கிட்ட எந்திரிச்சு நடந்துவா. எல்லாரும் பார்க்கும் போது சார் சார் காரு போகுது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், கையெடுத்து கும்பிடுறேன். ஆ முடிஞ்சு போச்சுன்னா சரிங்க ஐயா, வேற ஒண்ணு இல்ல. இதோ பாருங்க பம்படிச்சா பேய்களுக்கு, சாமிகளுக்கு,
உச்சாத்தமா இருக்கும். அதே மாதிரி முகத்தை கொஞ்சம் மாத்தி காட்டு. இந்த இடத்துல செய்யப்பட்டது மந்திரமோ மாந்திரிக்கமோ இல்ல, மேஜிக் விளையாட்டு. என்ன விளையாட்டு? மேஜிக் விளையாட்டு. அந்த பொம்மை ஆடும், கவுறு பாம்பு நல்ல பாம்பா மாறும், அந்த நரிமண்ட இந்த இடத்துல உயிரா மாறும். ரொம்ப நேரம் மாறாது, மூணே மூணு நிமிஷம், அதுக்கப்புறம் மண்டிகா மாறிடும். இதோ பாருங்க, அது மாற போகுது, அது ஆட போகுது, எல்லாம் நடக்க போகுதுன்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே இருப்பேன், நல்லா இருக்காது. ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேலை ரெடி பண்ணிக்க, பையில ஒண்ணு இருக்குது, அது வெளியே வந்தாதான் எல்லாத்துக்கும் மோச்சம். பந்திக்கு என்ன எங்க போய் சாப்பிட போயிருக்குது, வெளியே வந்துடும் நம்பிக்கை இருக்குது. வெளியே வந்துரு, ரொம்ப தூரம் போவாது. அங்கால பரமேஸ்வரி எல்லார கண்ணுக்கு நீ சில சாமி. அந்த கவுறு பாம்பு நல்ல பாம்பா மாறி உன் முன்னாடி வந்து நிக்கணும், அத்தனை பேரும் பார்க்கணும். அதெல்லாம் உண்மையா இருந்தா ஃபர்ஸ்ட் வேலை பாருங்க. காலி கிண்ணம், கிண்ணத்துல பாருங்க எதுவுமே இல்லை. நல்லா பாருங்க தட்டி எங்க மூறன்னு பாருங்க. எல்லார கண்ணுக்கு காட்டி அதோ அந்த இடத்துல வச்சு மூடிட்டேன். இது வந்து யாருன்னா வாங்கி வேணா பாருங்க, டவுட்டா இருந்தா. சாதாரணமான துணி பந்து, துணியில செஞ்சது அந்த பந்து பாருங்க. என் கையை காட்டி, என் கையில வச்சு ஒன்னு ரெண்டு மூணு. என் கையில இருக்காத யாருக்கும் தெரியாத நரிமாண்ட உயிர் ஆறதா இருந்தா, பொம்மை ஆறதா இருந்தா, மட்டா மயமா அந்த கிணத்து உள்ளார போய் பூந்துக்க. எப்படி போகுதுன்னு கண்டுபிடிங்க. சூனாலும் போவாது, சாயினாலும் போவாது. எப்படி போகணும் உங்களுக்கு நான் சொல்றேன் நம்பிக்கையோட. எங்க இருக்குதுன்னு பாருங்க வேலை. இதோ இந்த டப்பி மேல ஒரு 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 தடைக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தொட்டு என் கையில எடுத்து வச்சு ஒரு சிட்டிக்கு மண் எடுத்து அதை மேல போட்டு கை கட்டதை பாருங்க. கையை எடுத்து கும்பிடுறோம். கையில இருக்காத யாருக்கும் தெரியாத மற்ற மயமா கிணத்து உள்ளார போயிடு. இப்பதான் ரெண்டு பேரும் பேசுவாங்க, மச்சான் அந்த கிணத்து உள்ளார ஏற்கனவே பந்து இருந்தது, இவன் கையில வச்சு பந்து மட்டும் காட்டி நம்ம கண்ணு கட்டிட்டான் மச்சானுக்கு. நல்லா பாருங்க, காலி கிண்ணம் எல்லார கண்ணுக்கும் காட்டி இங்கேயே வச்சு நான் மூடிக்குவேன். இங்க புதைச்சு வச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க, அதனால பாருங்க எடுத்து அதோ அந்த இடத்துல மூடி கைய பாருங்க. இங்க வச்சு கையில இருக்காத யாருக்கும் தெரியாத கிணத்து உள்ளார போயிடு. ஓ, இவன் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு மடியில போட்டுட்டான் போல இருக்குது, இல்ல வாயில போட்டு முழுங்கிட்டான் போல இருக்குது. அந்த மாதிரிலாம் நடக்க முடியாது. கை பாருங்க தட்டி, இதோ பாருங்க அந்த கிண்ணத்தை. என்ன யாரும் பார்த்து ஏமாந்துடாதீங்க, கிண்ணத்தை மட்டும் நல்லா பாருங்க. ஒரு ரெண்டு பசங்க சும்மா கை தட்டுங்க பாக்கலாம், ஒரு புத்துணர்ச்சி ஒரு எனர்ஜி. இப்ப நெக்ஸ்ட் வேலை வந்து இது கவுறு பாம்பு, உடம்புல பாருங்க உயிர் இல்லை. ஆறு மணி வரை அடிச்சாலும் உயிர் வராது. இதோ பாருங்க, பாம்புன்னா படையே நடங்கும், அதனால என் பையில வச்சிருக்கிறேன், மூடிட்டேன். நான் சொல்லும் போது திறந்து காட்டுறேன், நல்ல பாம்பா அந்த பையில மேயிரும். இதோ பாருங்க, நரியோட மூக்கு மூளை இருந்தது, கண்ணு இருந்தது, எல்லாமே நோண்டி சாப்பிட்டுட்டாங்க. இதோ பாருங்க எங்க வைக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மாயில் ஒரு உமா மாறு. இதோ பாருங்க, அது முகம் மாறுற விதம் ஒரு முறை தான் மாறும், சும்மா மாறாது. இதோ பாருங்க எப்படி மாற போகுதுன்னு சொல்லி. ஐயா சத்தம் போடாது பாருங்க சார், ரசியில கத்துறேன், சத்தம் போடாதீங்க சார். இந்த இடத்துல எனக்கு ராசியில சத்தம் போடாதீங்க சாமி. இதோ பாருங்க, இங்க இருந்து எடுத்து அது மேல போடுவேன், அந்த பொம்மை ஆடும். ஆனா இந்த உடக்க பாருங்க, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை யாருன்னு அடிக்க சொன்னா நீங்க வேதனை படுவீங்க. அண்ணா தம்பி இப்படி வாய கையை கட்டாத, காலை அப்படி விரிச்சு வைக்காத, அசிங்கமா நினைப்பாங்க. சும்மா காட்டியும் இந்த பந்து கையில புடிங்க. இந்த பந்து, இந்த பந்து எடுத்து தலைக்கு நேரம் காட்டி எகிரு எகிருன்னு சொல்லுங்க. அது எகிரும், எல்லாரும் பார்ப்பாங்க. நரிமண்ட உயிர் ஆகும், கவுறு பாம்பு நல்ல பாம்பு அந்த பையில ஆடும், எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்களும் பாருங்க, பாக்குறீங்களா ஓடிடுறீங்க. ஃபர்ஸ்ட் அப்படி காட்டுங்க, மூடுங்க, பந்தேன்னு சொல்லுங்க. பந்தே என் கையில இருக்காத, என் கையில இருக்காத, யாருக்கும் தெரியாத, யாருக்கும் தெரியாத, ஓடி போன்னு சொல்லுங்க. ஓடி போ, தெரியும் கையில வச்சுக்கிட்டு சொல்ற போகுதா இல்லையா, ஓடி போன்னு சொல்லு. எல்லாருக்கும் வித்த காட்டு, நீ எனக்கு வித்த காட்ட தப்பு இல்ல. தலைக்கு நேரம் காட்டி எகர் எகருன்னு சொல்லுங்க, அது எகரும் எல்லாரும் பாப்பாங்க. இப்படி வந்துருங்க, பின்னாடி வாங்க, கீழே உட்காருங்க. என்ன வேடா ரொம்ப ஹைட்டா இருக்கிற பாவம். தலைக்கு நேரம் காட்டி எகரு எகருன்னு சொல்லுங்க, மூணு தடை. எத்தனை தடை? மூணு தடை. தலைக்கு நேரம் காட்டி எகிரி எகிரி எகிரின்னு சொல்லுங்க. அது தலைக்கு நேரம் காட்டா, அது தலைக்கு நேரம் காட்டும். ஏன் தலைக்கு நேரம் வச்சு காட்டக்கூடாது? கிட்ட இப்படி காட்டு,
பொம்மக்கான்னு சொல்லு. பொம்மக்கா ஆம்பளை மாதிரி எகுரு, ஆம்பளை மாதிரி எகுரு, பொம்பளை மாதிரி எகுரு, பொம்பளை மாதிரி எகுரு. நீ பொம்பளை மாதிரி எகுரும் போது, நீ பொம்பளை மாதிரி எகுரும் போது இல்ல இல்ல நான் உன் கூட எகுறேன்னு சொல்லு. நீ எகுற மாட்டியா, நான் எகுறேன் பாக்குறியா? கீழே வை, எப்படி இப்படி இந்த கையில புடி, அப்படி தூக்கி காட்டு. அது என்ன மண்டை? நாய் மண்டை. வெட்டி பொருத்தவும் கூட கரெக்டா சொல்ல மாட்டேன். நரியோட மூக்கு, எதோட மூக்கு, மூளை இருந்தது, கண்ணு இருந்தது, எல்லாமே குருவிக்கார என்ன நோண்டி சாப்பிட்டுக்காரு. 10 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். எங்க வைக்கிறேன்னு பாருங்க, எங்க வச்சிருக்கேன். உயிரா மாறுன்னு சொல்லு. உயிரா மாறு. உயிரா மாறுன்னா சொன்ன உடனே மாறாது, மாறுற மாதிரி பண்ணணும். வேலை பாரு எங்க இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு பொருள் வச்சிருந்தேன், சாப்பாட சாப்பிட போய் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வந்துடும். இதோ பாருங்க உடனே. எல்லாரும் மண்ட ஓடு அங்க கிண்ண என் கையில மூடிட்டீங்களா? உயிராயிடுன்னு சொல்லுங்க. காத்து போகுதுங்களா? காத்து இல்லாம யாரும் வாழ முடியாது, வண்டியே போவாது. தீர்த்தம் வாங்குற பொறி, ஏதோ தீர்த்தம் வாங்குற சொம்பு ஒண்ணு லைட்டா சின்னதா ஒரு முட்டு தந்துட்டீங்களா? மூடாப்பு ஒண்ணு தேவை, ஏத்துங்க போயிட்டாங்க. ரொம்ப நன்றிப்பா. இந்த துண்டுல எதுனா இருக்குதா? போன பௌர்ணமி அன்னைக்கு பண்ணும் போது துண்டுல இருந்ததான் ஒரு அண்ணன் வெளியே விட்டேன்னு சொல்லிட்டாரு. காலி துண்டு எல்லாருக்கும் தட்டி காட்டி உழைப்பெல்லாம் தொடச்சு எது மேல முறன்னு பாரு, அது மேல மூடிட்டேன். ஒரே ஒரு மூடு அப்ப 1, 2, 3 சொல்லும் போது மாயல் உருவம், எல்லாரும் பார்க்கணும். ஆரம்பிச்சுக்க, நல்லமா தயார் செஞ்சுக்க. தம்பி உள்ளார வச்சுக்கிறது என்ன மண்டை? என்னவா மாறும்னு சொல்லிருக்கேன். நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, நான் தான் பேசணும். இது என் வாய்ப்பு, கம்மன் இருக்கணும். யார் யாருக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். கம்மன் இருறானி, இப்படி வா தம்பி. உள்ளார வச்சது மண்டை உயிர் பண்றேன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் பாக்குறாங்க. உள்ளார குனிஞ்சு பாரு, தெய்வம் குழந்தையும் ஒண்ணு. உண்மை சொல்லு, பொய் சொல்லாத, சரியா? பெட்டா பண்ணுங்க, கீழே குனிஞ்சு என்ன வச்சாதான் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. எதுவுமே வரலையா? சத்தியமா? சத்தியமா வரல. உண்மையான விஷயம்தான். மண்டையை வச்சு நான் உயிர் பண்றேன்னு கத்துறேன்னா நான் சாமி இல்ல. முக்கியமான பொருள் ஒரு டப்பியில இருக்குது, அந்த டப்பியில இருக்கிற பொருள் இருக்கிறத நம்பிதான் இந்த இடத்துல வந்து கத்துறது. இல்லைன்னா பாருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ராசி, கண்ண ராசி, ஊரு ராசியில எப்படி சாப்பிடுது பாவம். வெளியே வந்துரு, சீக்கிரமா வெளியே வந்தாதான் நல்லா இருக்கிறது. இதோ பாருங்க, மண்டை வச்சு உயிர் பண்றேன்னு நான் கத்துறேன்னா நான் மந்திரவாதின்னு சொல்ல வரல. இந்த டப்பியில கருப்பா தெரியுது பாத்தீங்களா? ஐயா ஐயா, இதுவே நீ இப்பதான் கண்டுபிடிச்சியா? அவன் என் தம்பி தான், கம்முன்னு பாரு. இதோ பாரு டப்பி, பாரு டப்பி, பாரு டப்பியில இருக்கிறத பத்தியே கருப்பா. இது இருக்கிறது நம்பி தான் கத்துறது. இந்த டப்பியில இருக்கிறத எடுத்து அது மேல வச்சா உயிர், 3 நிமிஷம் அப்புறம் மண்டையா மாறிடும். இதோ பாருங்க, எவ்வளோண்டு எடுக்கிறேன்னு சொல்லி எவ்வளோண்டு படுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டுதான் பெரிய அளவுல பண்றது வேலை, அது யாருக்கும் தெரியல. இதோ பாரு, இந்த உடக்கு அடிச்ச சவுண்ட் வரதா வரலீங்க. அந்த மண்டை மேல மை வைக்கிறேன், துண்டு எடுக்கிறேன், மாயில் நரி வந்து விளையாடும், எல்லாரும் பாப்பாங்க. நீயும் பாரு, நான் அடிச்ச மாதிரி சவுண்ட் வர்ற மாதிரி அது காதாண்ட கடகடா கடகட கடகடன்னு வேகமாடி. இந்த பாரு, மை எடுத்துட்டேன், உள்ளார வச்சிடுறேன். எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி வேகமாடி கடகட கடகடகடன்னு கடகட கடகடன்னு சொல்லி எல்லா ஊரிங்க சொல்லி. தெரியல, இதுல வேற எல்லா ரெக்கார்டர்ஸும் கிட்டவா. கொஞ்சோண்டு மண்ணிடு, குனிஞ்சு பாக்குறதுல இருக்கிறியா? தொடர்ந்தே காட்டிடுற, நீ பயப்படாத. உயிரைன்னு சொல்லி தலைய சுத்து. நீ உயிரோட தாண்டா இருக்கிற பைத்தியக்காரா? அது தலைய சுத்துற, உயிரைடுன்னு சொல்லி கீழே போடு. ஏந்திரிச்சு நெல்லு,
வெள்ளரி கட்டை வேறு பல வேலை இருக்குது. நான் சொல்லுவேன், உங்களுக்கு டைம் இல்லை. நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம். சபரிமலை கட்டை அது மேல வச்சுட்டேன், மைய வச்சுட்டேன், ஒரே நிமிஷத்துல உயிர். 3 நிமிஷம் தான் தெரியும், மறுபடியும் தெரியாது. முக்கியமான பொருள் ஒண்ணு வச்சிருந்தேன், அமோனியா சாப்பிட போயிருக்குது, வந்துடும், எந்த குறை இல்லை. இதோ பாருங்க, 1, 2, 3 தம்பி இப்படி வா, பக்காது. அந்த பேனை சீக்கிரமா கைத்தேன், அங்க வை, எடுத்துன்னு போயிடு. போகும்போது எடுத்துன்னு போயிடு. பார்த்தே என்ன பார்த்த, இப்ப குனிஞ்சு பாரு. உயிர் வந்திருந்தா வந்திருக்குன்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு, உண்மை சொல்லு, பொய்கன சொல்லிடாத, சரியா? கீழே குனிஞ்சு பாரு, கைக வச்சு உந்தி சின் காட்டுக, சீக்கிரமா காட்டுற, எல்லாரும் கண்டுக்கும், டைம் ஆகுது, எல்லாரும் பாத்துட்டு போகணும். கீழே குனிஞ்சு பாரு, ஐயோ எதுக்குள்ள, இதுக்குள்ள அறியா? நீ பாத்திய, நான் பாத்தன, எடுத்து வெளியபடி எல்லாரும் பாக்கட்டும், நான் வெறும் பாக்குறியா? நீ பயப்படாம ஆறாம நேரம் கால ஒத்தினியா வச்சுக்க, இதுக்குள்ளாரியா பாத்த, அப்படியே இருந்துக்க, இது உன் கையில புடிச்சுக்க, வந்த கெட்டியமா இப்படி பாத்தடி, கையில புடிச்சுக்க, எப்படி பாத்து அடிக்கிற? என் தலையை பார்த்து அடிச்சிடாதப்பா, நானே வயிற்றுக்கலாம கத்துறேன். இது கெடுக்கலாமான்னு 3 பேர் இங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, அவங்க கிட்டே நான் மன்னிப்பு வாங்க பண்றேன். இங்க பார்த்து நேரம் உக்காந்து பாருங்க ஐயா, எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிடுறேன். செய்யறது மையோட பவரு, 1 நிமிஷம் தான் தெரியும், மறுபடியும் தெரியாது. 3 நிமிஷம் வரும் நான் காட்டுவேன், தமாசா பாருங்க, பிச்சைன்னு கேட்பேன், இருந்தா கொடுங்க, இல்லைன்னா தமாசா பாருங்க, குழப்பு கெடுக்காதீங்க. நானும் பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வயிற்றுக்கு இல்லாமல் கத்துறேன், எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றேன். நிற்கிற இடத்துல காலை மட்டும் கொஞ்சம் ஒத்துமையாக வச்சு பாருங்க, உங்க கண்ணுக்கு அந்த மாயல் தெரியும். உங்க மேலே எதனா திருஷ்டி ஓம்பல் காத்து கருப்பு நோய் நொடி இருந்தா போவும், நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆனால் காலை பிரித்து வைப்பேன், அது வேதனையாக இருக்கும், புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லிட்டு தான் செய்யறது. ஆ ரைட்டு, சீக்கிரமா காட்டு. ஆ இறா இறா இறா, வாலோ காலோ கையில மாட்டி இருக்குது, ஈத்து காட்டுறேன். தெரியாதவங்க 1 அடி கிட்ட வந்து பாருங்க, 1 முறை தான், மறுமுறை ரங்களிக்க முடியாது. அப்படி 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 சாமி இருக்குது, சைத்தான் இருக்குது, பிந்து அங்கேயே நின்று பாருங்க, போதும் போதும். என்ன தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால 4 பேர், எத்தனை பேரு? 4 பேர் மட்டும் படபடபடபடன்னு கை தட்டுங்க பாக்கலாம். ஏய் இறா 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 இறா, ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே அழுத்தி வச்சுக்க, வெளியே விடாத, வெளியே விடாது. கை தட்டுங்க பிந்து, கை தட்டு, கை தட்டு. கை தட்டுறது வந்து என்ன பாராட்டுறது கோசரம் இல்லை, நீங்க கை தட்டிங்கன்னா பயப்படுவோம், 4 பக்கமான ஸ்தலங்க இருக்கிறாங்க சொல்லி, அதுக்குதான் சும்மா கை தட்டு, அவ்வளவுதான், போதும் போதும்பா. சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி போச்சு, இதோ பாருங்க, அழுத்தி வச்சுக்க, ஒரே 1 நிமிஷம் இதானப்பா. இந்த கோடு உள்ளார எடுத்து விடுறேன், எல்லாரும் பாப்பாங்க, நீங்களும் பாருங்க, எப்படி விடலாம், இப்படி விட்டுக்கணுமா? இது ஒரு மனசு தான், அந்த மாதிரி மனசு இருக்கிறது தான் எனக்கு தேவை. இந்த டப்பில இருக்கிறத திறந்து அந்த இடத்துல வைப்பேன், அது கோடு உள்ளார வந்து ஆடும், எல்லாரும் பாப்பாங்க, நீங்களும் பாருங்க, இத கையில கொடுங்க. உங்க பேர் என்ன? எடுத்து வெளியே விடுங்க, எல்லாரும் பாக்கட்டும், மாயில் நிறைய. நீ விட மாட்டியா? அவரே விடுவாரு. எப்படின்னு கேளுங்களேன், பேர் என்ன? இதோ பாருங்க, உடனே வேலை. டேய் தம்பி, எதுக்கு தப்பி பெண்டி பெண்டாப்பூர் ஏந்துடுறா? உயிர் போவல, அவனுக்கு ஒரு மயக்கம், இதுக்கு ஒரு மயக்கம். இப்ப ஒரே வார்த்தை ஐயா, மேஜிக் ஐயா, மேஜிக் ஐயா, தர்மம் பிச்சை கேட்க போறீங்க, 2 நிமிஷம் ஐயா, அப்புறம் கூட கழிச்சிருங்க ஐயா, வயிற்று கிளம்ப பஸ்ட்ல கத்துறேன். இதோ பாருங்க, அவ்வளவுதான், சர்க்கஸ் வேலை குனிஞ்சு போச்சு. இதோ பாருங்க, 1, 2, 3 சொல்லி இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம். என்னப்பா மண்டை வச்சு உயிர் பண்றதா சொன்னேன், உயிர் பண்ணி வாழோ கால ஈத்து காட்டினேன், நாங்க பாக்கலன்னு சொல்லி நியாயமான வார்த்தை. இப்ப நான் தட்ட துறப்பேன், அது அங்க வரும், நீங்க எல்லாரும் பார்த்துட்டு கலைஞ்சு போயிடுவீங்க. இங்க 1 மணி நேரமா இந்த வேர்வை சிந்து கத்தறேன்னா கொழுப்பு இல்ல, இந்த வயிற்றுக்கு எதுவும் இல்லாம தான். அந்த மாயில நான் எடுத்து வெளியே விடணும், இந்த பாவப்பட்ட தம்பி மேல எழுந்திருக்கணும்.